இல்ல அத்த அது வந்து எனக்கு பொம்பளப் பிள்ளை இல்ல இல்லையா அதான் நிலாவ பார்த்தா எனக்கு ஒரு மக மாதிரி இருக்கு அவகிட்ட எதுக்கு அத்த மாமியார் கிட்டலாம் காட்டிக்கிட்டு நான் அவகிட்ட அவ அம்மா பாவே ஆயிடுறேன் அத்த பைத்தியக்காரி நீ இப்படி அப்பாவியா இருந்தா கொஞ்ச நாள்லயே அந்த நிலா தலையில ஏறி உட்கார்ந்து முளக அரைக்க ஆரம்பிச்சிருவா பரவாயில்லையா உனக்கு நிலா அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாத்த நீங்க தேவலாம கற்பனை பண்ணாம நல்ல போய் ரெஸ்ட் எடுங்க நான் நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் மட்டன் பிரியாணி செய்ய போறேன் தள்ளுங்கத்த அத்த ஜூஸ் குடிக்கிறீங்களா ஏய் வேணாமா उचिक சும்மா ஜாலிக்கு தான் சரி அத விடு என்ன மொட்டை மாடியில வந்து தனியா உட்கார்ந்து சீரியஸா யோசிச்சிட்டு இருக்க என்ன விஷயம் நான் உன் நலமே பத்தி தான்டா யோசிச்சிட்டு இருக்கேன் டேய் நீ எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு என் நலமே அவ்வளவு மோசமா இருக்கு நான் ஃப்ரெண்ட் சிச்சி பிரசிடென்ட் சிச்சி ஃப்ரெண்ட் பிரசிடென்ட் சை நான் பிரசன்ட் சிச்சுவேஷன பத்தி டேய் 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 அதான் இங்கிலீஷ் வரல இல்ல என்ன தமிழ்ல சொல்லி தோல உன்னோட இப்போதி நிலைமை பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன்டா இப்ப நிலைமையா கல்யாணத்துக்கு அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன உளறிட்டு இருக்க நீ கவலைப்படுற அளவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு அப்படி என்ன நிலைமை வர போகுது ஏன் கேட்க மாட்டீங்க நிலா ஆகாஷ் கல்யாணத்துல டெண்டர்ல அம்மா கிட்ட நீங்க அடி வாங்கிட்டதா தெரிஞ்சிருக்கும் என்ன அடிடா சாமி என்னைய அந்த வீரபாகுவியோ கட்டையால அடி பின்னி எடுத்துட்டாங்க. சோ பாரா, ஓ வருங்கால மாமியார சாதாரணமா நடச்சறாத. அது ஒரு பொம்பள. மை டேசன். ஓ உயிர் நண்பங்கற முறையில ஓ உயிர் மேல அக்கறை இருக்கதுனால முறையா சொல்றேன் தெளிவா கேட்டுக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தென்றல் கிட்ட கூட லைட்டா பிரச்சனை பண்ணிக்க. ஆனா தப்பி தவறி கூட அவங்க அம்மா கிட்ட எந்த வம்பு வச்சுக்காத. அப்புறம் உன் நிலமையும் தாறுமாறுதா சொல்லிட்டேன். பாத்தியா என்னலமையே பாத்தா இன்னும் சரியா நடக்க கூட முடியலடா விருங்கி பொம்மை மாதிரி ஆயிட்டேன் சிரிக்காதீங்க சின்ன பய மக்களா நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா சிந்திச்சு சிந்திச்சு பாருங்க அம்மா ஊராட்சி பண்ற தலைவியே ஒன்னு சொல்றேன் தெளிவா கேட்டுக்கங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தென்றல் அம்மா கிட்ட மச்சா மட்டும் இல்ல நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க அப்பதா உங்க உடம்பு பத்திரமா இருக்கும் அத விட்டுட்டு நாம தான் பெரிய அரசியல்வாதிங்கற திமிர்ல அந்த அம்மா கிட்ட ஏதாவது எடா கூடமா பிரச்சனை பண்ணீங்கன்னு வைங்கல அப்புறம் உங்க நிலமையும் தாறுமாறுதா சொல்லிட்டேன் லூஸ் லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க நான் லூசா நான் லூசா ஆமா 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 நீங்க பெரிய புத்திசாலி தானே அதனால தான கல்யாணத்துல தெண்டல் கூட சேர்ந்துக்கிட்டு நிலா வாழ்க்கையை காப்பாத்துறோம்னு எப்படியெல்லாம் போராடி கடைசியில அந்த தாய் கிழவி ஆண்டாளம்மா கிட்ட தோத்து போயிட்டீங்க டேய் சித்து என்னடா ஓ முன்னாடியே உன் அம்மாவை இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் நீ வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க அவ எங்கம்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் அவ உண்மைதானே சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்க நிஜமாவே நிலா கல்யாண விஷயத்துல ஆண்டாள் பாட்டி கிட்ட தோத்து தானே போனீங்க அட பாவி ஓ அப்ப நீ இவன் பக்கம் தானா ஐயோ நான் இப்போ உன்ன பக்கம் தான் இருப்பேன் நண்பேண்டா பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரு இங்கில்லே உள்ளம் மட்டும் நானே உசுர கூட தார நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவே சொல்லுவீங்கடா சொல்லுவீங்க இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன் கேட்டுக்கங்க நிலா கல்யாண விஷயத்துல நானும் தென்றலும் அந்த ஆண்டாள் கிட்ட தோத்து போகல ஆண்டால் தான் நிலா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படியா சொல்றீங்க ஆமாண்டா யாரே தக்காளி டேய் 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 பாத்துறேன் थैंक यू फॉर द लैंडिंग
இனிமே நான் நிலாவை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உனக்கும் தென்றலுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி தான் நான் யோசிக்க போறேன். அப்படியாமா? அம்மா சூப்பர்மா, நல்லா யோசிச்சு சீக்கிரமா எங்க கல்யாணத்துக்கு ஒரு நல்ல டேட்டா குறிச்சு வச்சிருங்கம்மா. அவசரத்தை பாத்தியா இவனுக்கு? மச்சான், நான் மர்க்கா மர்க்கா சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தென்றல் அம்மா கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு, அப்பதான் உடம்புக்கு நல்லது. ஓகே போடாங்க. என்ன அம்பலவாணன், என் பேரன் கல்யாணத்துக்கே சீக்கிரமா தேதியை குறிச்சு கொடுத்துட்டீங்க. இப்ப சாந்தி முகூர்த்தத்துக்கு தானே நேரம் பாக்குறீங்க, அதுக்கு ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க? சீக்கிரமா ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்க. சொல்றேம்மா. நல்லா பொறுமையா அலசி ஆராய்ஞ்சு இன்னைக்கு எந்த நேரத்துல சாந்தி முகூர்த்தம் நடந்தா சரியா இருக்கும்னு பார்த்து சொல்லுங்க. இதோ சொல்றேம்மா. ஏன்னா ஏற்கனவே ஆகாஷ்க்கு ரெண்டு தடவை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கடைசியில நடக்காம போயிடுச்சு. ஆனா இந்த முறை கடவுள் புண்ணியத்துல அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சு. அதே மாதிரி சாந்தி முகூர்த்தமும் இன்னைக்கே நல்லபடியா நடந்துருச்சுன்னா குடும்பத்துல எல்லாருக்கும் சந்தோஷம்தான். சொல்லுங்க அம்பலவாணன், இன்னைக்கு எந்த நேரத்துல சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம்? அம்மா, சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு நடக்க கூடாதுமா. என்ன சொல்றீங்க அம்பலவாணன், பொதுவா எல்லாருக்கும் கல்யாணத்தன்னைக்கு தானே சாந்தி முகூர்த்தம் நடக்கும், ஏன் நீங்க இன்னைக்கு நடக்க கூடாதுங்கிறீங்க? நான் சொல்லுமா, பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகம் அப்படி சொல்லுது. இவங்க ரெண்டு பேரோட ராசிக்குமே இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கிறது அவ்வளோ நல்லதா இல்லம்மா. அம்பலவாணன், கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னு தான் இங்க எல்லாருமே விருப்பப்படுறோம். அது எனக்கு புரியுதுமா, அவங்க ராசி ஒத்து வரலையே. ஏன் ஒத்து வரல? நீங்க சரியா பார்க்கல, அதெல்லாம் ஒத்து வரும். அம்பலவாணன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 6 மாசம் ஆனாலும் பரவாயில்ல. என் பேரனோட சாந்தி முகூர்த்தம் நல்ல நாள்ல நல்ல நேரத்துல நடக்கணும். பொறுமையா பார்த்து எப்ப வச்சுக்கலான்னு சொல்லுங்க. அம்மா, 6 மாசம் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்க வேணாமா? இவங்க ரெண்டு பேரோட ராசிப்படி இன்னைக்கும் நாளைக்கும் தான் நாள் நல்லா இல்லை. ஆனா நாளைக்கு மறுநாள் ராத்திரி 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ள நேரம் ரொம்ப அமோகமா இருக்கு. அந்த நேரத்துல சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கிட்டா உங்க குடும்பம் அற்புதமா விருத்தி ஆகும். அப்ப இன்னும் 10 மாசத்துல நான் என் பேரனையோ பேத்தியையோ பார்க்க போறேன். ரொம்ப சந்தோஷம் அம்பலவாணன், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சரிங்க ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு சாந்தி முகூர்த்தத்தை வச்சிடலாம். ரொம்ப நல்லதுமா, அப்ப நான் வரேன். வரம்மா. அதான் வேண்டாம் அதான், எனக்கு கூச்சமா இருக்கு. எனக்கு ஆசையா இருக்கு. உங்க ஆசையெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்ல நிறைவேறும், அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க. எதுக்கு அவ்வளவு நேரம் பொறுக்கணும்? நமக்கு தான் இப்ப மேரேஜ் ஆயிடுச்சுல்ல. அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல.
யார் சொன்னா? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணவே கூடாது. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? பொதுவா மேரேஜ் ஆன எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது யூஷுவல் தான். நாம அத கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாமா? வித்தியாசமான எப்படி? ஃபர்ஸ்ட் நைட் நம்ம ஃபர்ஸ்ட் டேயா மாத்திக்கலாமா? இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப அவசரம் தான். ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு கேஸ். ஐயோ வேண்டாம் அத்தா, சொன்ன கேளுங்க. ஐயோ வேண்டாம் அத்தா, அத்தா சொன்ன கேளுங்க. ஏய் என்ன வேண்டாம்? எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன, இமேஜினேஷனா? இமேஜினேஷனா? என்ன மாதிரி இமேஜினேஷன் அது? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அதான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்க. அது கேட்கும் போதே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ப்ளீஸ், ஒரே ஒரு கேஸ். வேண்டாம் ப்ளீஸ், ஒன்னே ஒண்ணு. இல்ல ப்ளீஸ். யாரு போன்ல? என்னாச்சு? பாட்டி கால் பண்றாங்க. பாட்டி தானே? அதுக்கே ஏதோ பயங்கரவாதியை பார்த்த மாதிரி எப்படி பதுங்குறீங்க? அட்டன் பண்ணி பேசுங்க. இல்ல பாட்டி எதுக்கு இங்க இருந்துகிட்டே கால் பண்றாங்கன்னு தெரியலையே. வேற எதுக்கு? நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு தான். சரி இரு, என்னன்னு கேக்கலாம். அட்டன் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க பாட்டி. நீயும் நிலாவும் கீழே வாங்க. எதுக்கு பாட்டி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கீழே வாங்க. என்னாச்சு தா? பாட்டி நம்ம கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? ரெண்டு பேரையும் கீழே வர சொன்னாங்க. சரி வாங்க போலாம். ஒரே ஒரு தடவை. நோ வேண்டாம், ப்ளீஸ் அத்தா விடுங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சொன்ன ஆகாஷ், நிலாவ கூட்டிக்கிட்டு கீழே வா. தோ வந்துட்டேன் பாட்டி, வா போலாம். இந்த பாட்டி ரொமான்ஸ் கூட பண்ண விட மாட்டேங்குது. சீக்கிரம் இந்த பாட்டிக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சொல்லுங்க பாட்டி. என்னப்பா, முன்னெல்லாம் நான் ஆகாஷ்னு கூப்பிட்டு வாய மூடுறதுக்குள்ள ஏன் முன்னாடி வந்து நிப்ப? இப்ப என்னடானா, நான் கூப்பிட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சுதான் வந்திருக்க. இந்த பாட்டிக்கு குழப்பு பாத்தியா?
நானே இவர இந்த பாட்டி கூப்பிட்டதும் உடனே ஓடி வந்துட்டாரேன்னு கடுப்புல இருக்கேன். இதுல இந்த பாட்டி என்னன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிமிஷ கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. என்ன ஆகாஷ், எதுவுமே பேச மாட்டேங்கிற? இன்னைக்குதான் உனக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள என் மேல இருந்த மதிப்பு போயிடுச்சா? அதனாலதான் நான் கூப்பிட்டதும் உடனே வராம வேணும்னே 2 நிமிஷம் லேட்டா வரியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாட்டி, சும்மா ஃப்ரெஷ் பாட்டி தான் வந்தேன். சரி சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். உங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்க ஜோசியரை வர சொல்லியிருந்தேன். ஜோசியர் இப்பத்தான் நேரத்தை குறிச்சு கொடுத்துட்டு போனாரு. பாட்டி ரொம்ப சூப்பர் பாட்டி, இந்த சந்தோஷமான நியூஸ்க்காக தான் இவ்வளவு நேரம் நாங்க காத்துட்டு இருந்தோம். பாட்டி பாட்டி சொல்லுங்க பாட்டி, ஜோசியர் என்னைக்கு இந்த டைம் கொடுத்துருக்காரு? நைட்டு 9 மணிக்கா இல்ல 10 மணிக்கா இல்ல 11 மணிக்கா, எந்த டைம் பாட்டி? பிளீஸ் 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 சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்க பாட்டி. இரு 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 இருடா, ஜோசியர் வந்து நேரம் குறிச்சு கொடுத்துருக்காருன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள நீயே இப்படி பறக்கற? அது ஒண்ணு இல்ல பாட்டி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி சொல்லுங்க பாட்டி, எந்த டைம் சாந்தி முகூர்த்தம்? உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு இல்ல. பாட்டி என்ன சொல்றீங்க பாட்டி, எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் கிடையாதா? நான் எப்படா அப்படி சொன்னேன் பாட்டி? இப்பதானே பாட்டி சொன்னீங்க உங்களுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் இல்லைன்னு தான் சொன்னேன். என்னைக்குமே இல்லைன்னு சொல்லல. ஓ அப்படியா? ஓ அப்போ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கா பாட்டி? டே 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 பறக்காதடா. உங்க 2 பேரோட ராசி படி சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னைக்கும் நாளைக்கும் நாள் நல்லா இல்லையா? நாளன்னைக்குதான் நாள் நல்லா இருக்கா. நாளன்னைக்கு ராத்திரி 9 to 10 o'clock சாந்தி முகூர்த்தம் நடத்தினாதான் நம்ம வம்சம் விருத்தியாகும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்கா பாட்டி? 2 நாள் தானேடா, என்னமோ 2 வருஷம் மாதிரி 2 நாளான்னு கேக்குற. சரி இல்லையே, நேத்து வரைக்கும் நீ சரியாத்தானே இருந்த? இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்க, அதுக்குள்ள நீ எப்படி இப்படி மாறி போயிட்ட? இவதான் உன்னை அப்படி மாத்திட்டாளா? ஐயோ இல்ல பாட்டி, எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் எத்தனை நாள் கழிச்சு நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, உங்க பேரனுக்கு தான் கவலை. அப்படியாடா? இல்ல பாட்டி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, 2 நாள் தானே, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 நாள் வரைக்கும் 2 பேரும் பயங்கர கட்டுப்பாடா இருக்கணும். அத விட்டுட்டு ஏடா கூடமா ஏதாச்சும் நடந்துச்சு பிச்சு போடுவேன் பிச்சு. இல்ல பாட்டி, இல்ல பாட்டி, நாங்க கண்ட்ரோலாவே இருக்கோம். போங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுல தென்றல், உன் தங்கச்சி கல்யாணத்துல உன் அம்மா பண்ண திருடுதனத்தை நினைச்சதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏதோ ஒரு வகையில கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு, ஆனா அந்த கல்யாணத்துக்காக உங்க அம்மா பண்ண காரியம் எப்ப அந்த ஆண்டாள் அம்மாவுக்கு தெரிய வந்தாலும்
நிலாவோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுமேம்மா. அப்பா கவலைப்படாதீங்க, நிலா வாழ்க்கைக்கு அப்படி ஒரு சிக்கல் வராம கடவுள் பார்த்து பாரு. நீங்க அதையே நினைச்சு பதட்டப்படாம நிம்மதியா இருங்க. முதல்ல உங்க உடம்பு முழுசா கியூர் ஆகட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். என்னங்க, நாளைக்கு மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறு வீட்டுக்கு அழைக்கணும். நீ போய் கூப்பிட்டுக்கோ. என்னங்க இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? நம்ம ரெண்டு பேருமா தான் சேர்ந்து போய் அழைச்சிட்டு அவங்களை கையோட கூட்டிட்டு வரணும். நான்லாம் வர முடியாது. அப்படிலாம் பேசாதீங்க, நீங்க வந்துதான் ஆகணும். தென்றல், இந்த வீட்லயே உன் ரூம் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால மறு வீட்டுக்கு வரும்போது உன் ரூம்ல அவங்க தங்கிக்கட்டும். காலையில நீ உன் ரூம் சுத்தம் பண்ணி வச்சிருன்னா.